An apple a day keeps the doctor away. அதாவது தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டாலே டாக்டரோட அவசியமே இருக்காதுன்றது தான் இதோட அர்த்தம். அப்படி ஆப்பிளில் என்னென்ன நன்மைகள் இருக்குது தெரிஞ்சுப்போம் வாங்க. உலகம் முழுக்க அதிகமாக சாப்பிடக்கூடிய வகையாகட்டும், அதிகமாக தெரிஞ்ச ஃபேமஸான பழம்னு சொன்னால் அது ஆப்பிள் தான். இப்படி ஆப்பிளில் வைட்டமின் சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஃபைபர், இப்படி பல விஷயங்கள் அடங்கியிருக்கு. இன்னும் விளக்கமாக சொல்லணும்னா ஒரு ஆப்பிளில் கேலரிகள் அடங்கியிருக்கு, நீர் சத்து அடங்கியிருக்கு, புரதச்சத்து, கார்போஹைட்ரேட்ஸ், சர்க்கரையோட அளவு, அதாவது நேச்சுரல் சுகர்ஸான ஃப்ருக்டோஸ், சுக்ரோஸ் மற்றும் குளுக்கோஸோட அளவு, ஃபைபர், கொழுப்பு சத்து. ஒரு ஆப்பிளில் வெறும் 0.3 கிராம் அடங்கியிருக்கு. என்னதான் ஆப்பிளில் இயற்கையான சர்க்கரையான ஃப்ருக்டோஸ் அடங்கியிருந்தாலும் ஆப்பிளில் இருக்க நார்ச்சத்து இந்த ஃப்ருக்டோஸை உடலில் இருக்கிற ரத்தத்தோட ரொம்ப மெதுவாக தான் சேர விடுது. இதனால ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவு சீராகுது. இதனால தான் ஆப்பிளில் Type 2 Diabetes இருக்கவங்க கூட எந்த விதமான பயமும் இல்லாமல் ஜூஸ்லாம் போடாமல் அப்படியே கடிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறாங்க. ஒரு ரா ஆப்பிள்லேயே சுமார் 4.3 கிராம் அளவுக்கு நார்ச்சத்து அடங்கியிருக்கு. இதனால் ரத்தத்தில் இருக்க சர்க்கரை அளவு சீராகிறது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஆப்பிள் ஒரு நல்ல காலை உணவாக அமையும். ஒரு ஆப்பிளில் சுமார் 94 கேலரி மட்டும்தான் அடங்கியிருக்கு. அதனால் நீங்கள் 2 ஆப்பிள் அளவுக்கு சாப்பிட்டீங்கன்னா கூட உங்களோட கேலரி கவுண்ட் அதிகமாகாது. அதுவும் இல்லாமல் ஆப்பிளில் இருக்க நீர் சத்து உங்களுக்கு ரொம்ப பசி இல்லாமல் திருப்தியாக சாப்பிட்ட உணர்வை கொடுக்கும். ஆப்பிளில் முக்கியமான விட்டமின் சி நிறைஞ்சிருக்கிறதுனால இது மற்ற போஷாக்குகளை உடல் கிரகிச்சுக்க ரொம்பவே உதவியாக இருக்கும். இதே மாதிரி ஆப்பிளில் பொட்டாசியம் நிறைஞ்சிருக்கிறதுனால இருதயத்தோட ஆரோக்கியத்தையும் ரொம்ப நல்லாவே பார்த்துக்கும். இவ்வளோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், நிறைய நார் சத்து, ரொம்ப கம்மியான கேலரி, இவ்வளோ விஷயமும் அடங்கி இருக்கிறதுனால தான் ஆப்பிள் அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க. நம்மளோட அன்றாட உணவில் ஆப்பிளை கட் பண்ணி அப்படியே சாப்பிட்றது தான் ஆரோக்கியமானதாக இருக்கும். ஜூஸ் போடுறத விட ஆப்பிளை அப்படியே சாப்பிட்றது தான் அதோட முழு போஷாக்கு நம்ம உடலுக்கு கிடைக்க ரொம்பவே உதவியாக இருக்கும். உங்கள் நலனை தேடி நான் இன்பசேகரன்.